இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாமியாருடன் கணவன் நெருக்கமாக இருப்பதை கண்ட மனைவி தற்கொலை செய்து கொண்ட நிலைமையில் கள்ளக்காதலை முறித்து கொண்ட மருமகனை அவருடைய மாமியாரே தீர்த்து கட்டிய சம்பவம் கடும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது குடும்பமா இது என்று கேட்கும் அளவுக்கு தெலுங்கானா மாநிலத்தில் இப்படி ஒரு கேவலமான சம்பவம் அரங்கேறி இருக்கிறது தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் இருக்கக்கூடிய உப்பல் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட ரமாந்தாபூர் பகுதியைச் சேர்ந்த அனிதா என்கின்ற பெண்மணி கணவர் உயிரிழந்த நிலைமையில் தன்னுடைய மகளுடன் வசித்து வந்தார் தன்னுடைய மகளுக்கு திருமணம் வயது வந்த நிலைமையில் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வரன் பார்த்து வந்திருக்கிறார் அதன்படியே நவீன் என்கின்ற மணமகனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகளுக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார் திருமணத்திற்கு பிறகு தம்பதிகள் இரண்டு பேரும் மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து வந்தனர் அதே நேரத்தில் அம்மா அனிதா கணவர் இல்லாத நிலைமையில் வீட்டில் தனியாக இருப்பார் என்பதால் அவருடைய மகள் அடிக்கடி தனது அம்மா வீட்டுக்கு வந்து அவரை கவனித்து கொண்டு வந்திருக்கிறார் தனது மாமியார் வீட்டுக்கு செல்லும் நவீனும் மனைவியுடன் அங்கு வந்து மாமியார் வீட்டில் தங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு வந்து சென்றபோது மருமகன் நவீனுக்கும் மாமியார் அனிதாவுக்கும் இடையே ஒரு இனம் பாசம் மலர்ந்துள்ளது இந்த பாசம் நாளடைவில் அவர்களுக்குள் தவறான உறவு முறைக்கு வித்திட்டுள்ளது இதனால் மாமியார் அனிதாவும் மருமகன் நவீனும் திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்துள்ளனர் அதன் தொடர்ச்சியாக மனைவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வராத நிலைமையில் நவீன் மட்டும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு அடிக்கடி வந்து தனிமையில் உல்லாசம் அனுபவித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் மேலும் மாமியார் அனிதா தன்னுடைய மகளிடம் அதிகமாக பேசுவதை காட்டிலும் தனது மருமகனிடம் அதிகமாக பேசுவதையும் நெருக்கமாக பழகுவதையும் உரசி உரசி பேசுவதையும் வழக்கமாக்கி கொண்டார் இந்த விஷயம் மெல்ல மெல்ல நவீனுடைய மனைவிக்கு தெரிய வந்தது அதன்படி அவருக்கு லேசாக சந்தேகம் வர ஆரம்பித்திருக்கிறது இதனால் தனது கணவனுக்கு தெரியாமலும் தனது அம்மாவுக்கு தெரியாமலும் அவர்கள் ரெண்டு பேரையும் இவர் கவனிக்க தொடங்கியிருக்கிறார் அதன்படி கணவன் நவீன் அவர் மாமியார் அனிதாவை ரகசியமாக சந்தித்து உல்லாசம் அனுபவித்துக் கொண்டு இருந்திருக்கிறார் அப்போது கணவனை பின்தொடர்ந்து வந்த அவருடைய மனைவி வீட்டுக்குள் எட்டி பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்ததாக தெரிகிறது அதன்படி தன்னுடைய கணவரும் தனது அம்மாவும் திருமணத்தை தாண்டிய உறவில் இருப்பதை கண்டு கடும் அதிர்ச்சி அடைந்ததோடு கடும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியிருக்கிறார் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொண்டார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மனைவியின் தற்கொலைக்கு கணவன் நவீன்தான் காரணம் என்று கருதி அவரை கைது செய்து போலீசார் அவரை சிறையிலும் அடைத்தார்கள் அதன்படி கணவன் நவீன் சிறையில் அடைக்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக நவீன் ஜாமீனில் வெளியேவும் வந்திருக்கிறார் நவீன் வீட்டுக்கு திரும்பியதும் தன்னுடைய மாமியாரை சந்திப்பதை முற்றிலுமாக தவிர்த்து வந்துள்ளார் அதே நேரத்தில் நவீன் சிறையிலிருந்து வெளியே வந்ததை அறிந்த மாமியார் அனிதா மருமகனை தொடர்பு கொண்டு வழக்கம் போல திருமணத்தை தாண்டிய உறவில் இருக்க வற்புறுத்தி வந்துள்ளார் ஆனால் மனைவியின் தற்கொலை நவீனின் மனசாட்சியை தட்டி எழுப்பியதால் மனைவி இறந்ததை காரணம் காட்டி மாமியார் பிடியிலிருந்து விலகி செல்ல முயற்சித்துள்ளார் தன்னுடைய வலையில் இருந்து மருமகன் விலகி செல்வதை அறிந்து கொண்ட மாமியார் அனிதா நவீனை கொலை செய்துவிடலாம் என்று திட்டம் போட்டிருக்கிறார் அதன்படி அவரை திட்டமிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்துள்ளார் மாமியார் மாமியார் வீட்டுக்கு அப்பாவையாக வந்த மருமகன் நவீனை அவருடைய மாமியார் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மாமியார் அனிதாவை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டனர் இந்த விசாரணையில்தான் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த அவ்வளவு உண்மைகளும் தெரிய வந்திருக்கிறது இதனை கேட்டு விசாரணை நடத்திய போலீசார் அனைவரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து மாமியார் அனிதாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்